ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஹெல்த்தியான ஆப்பிள் ஹல்வா செய்முறையை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க, ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். ஒரு மூணு ஆப்பிள் எடுத்திருக்கேன். இது நல்லா தோல் நீக்கிட்டு இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு இப்போ எல்லாத்தையுமே இப்படி தோல்லாம் இப்படி சீவி எடுத்துட்டேன். ஆப்பிள் வந்து உடனே நம்ம வந்து கட் பண்ண உடனே இனிமேல் தண்ணியில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு அந்த கட் பண்ண பீஸெல்லாம் போட்டு வச்சிங்கன்னா கருத்து போகாமல் இருக்கும். ஏன்னா எப்போதும் ஆப்பிள் நம்ம கட் பண்ண உடனே கருத்து போயிடும். அதனால் இப்படி உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருந்தீங்கன்னாக்கா ஆப்பிள் வந்து கருத்து போகாமல் கொஞ்சம் அப்படியே இருக்கும், கருக்காது. இப்போ ரெடி பண்ணுற வரைக்கும் இது வந்து உப்பு தண்ணியிலே இருக்கட்டும். கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன் உப்பு தண்ணியில். கடாயை நல்லா சூடு வந்தோடனே ஒரு ஸ்பூனு நெய் ஊற்றிக்கிட்டு முந்திரி, திராட்சை இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். முந்திரியை நல்லா வறுத்துக்கிட்டு, முந்திரி நல்லா வறுத்த பிறகு தான் திராட்சையை இதில் ஆட் பண்ணணும். ஏன்னா திராட்சை வந்து உடனே கருத்து போயிடும், தீஞ்சு போயிடும். அதனால் லாஸ்ட்டாக திராட்சையை போட்டு இப்போ வறுத்து இதை எடுத்துக்கிறேன். கட் பண்ணி வச்சுருந்த ஆப்பிள் எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றாமல் இதை அரைச்சி எடுத்துக்கணும். இதை பாருங்கள், உப்பு தண்ணி போட்டு வச்சதுனால கருக்காமல் அப்படியே இருக்குது. நல்லா பேஸ்ட்டாக இதை அரைச்சாச்சு. இதே இந்த ஆயிலே வந்து எண்ணெய் ஊற்றினேன், இதிலே வந்து அரைச்சதெல்லாம் போட்டு நல்லா, ஏன்னா அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை போடுங்க. அடுப்பு ஆனில் இருந்துச்சுன்னா தெறிக்க ஆரம்பிச்சிடும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆப்பிள் பேஸ்ட்டு இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு அடுப்பை ஆன் பண்ணி மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுருந்து இதை நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதை மறக்காமல் என் சேனலில் ரெட் கலரில் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி ஆலுங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அடுப்பு வேகமாக இருந்து நம்ம கிண்டினோனாக்கா அப்படியே நம்ம மேலே தெரிக்கும். அதனால் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது கிண்டுங்க. ஏன்னா அதில் உள்ள தண்ணிலாம் வந்து இப்படி தெறிக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் நல்லா கிண்டி விட்ட பிறகு ஒரு தேவையான அளவு ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நான் வந்து ஒரு கால் கப்பு இதுக்கு வந்து நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் ஊற்றிக்கிட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கை விடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இது ஒரு நான் ஒரு 20 நிமிஷம் இதை நல்லா லோ ஃப்ளேம்லேயே அடுப்பு வச்சுருந்து 20 நிமிஷம் இதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தேன். இப்போ பாருங்கள், கடாயில் ஒட்டாமல் வருது. இப்போ அல்வா ரெடி ஆகிடுச்சி. வறுத்து வச்சுருந்த முந்திரி, திராட்சை எல்லாத்தையுமே இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிட வேண்டியது தான். ஹெல்த்தியான ஆப்பிள் ஹல்வா ரெடி ஆகிடுச்சி.